இது சிகர் இல்லடா நிஜம்டா. அப்ப சிகருக்கு எதிர்ப்பதான் நிஜம். சிகருக்கு என்ன அர்த்தம்? பொய். சிகருக்கு எதிர்ப்பது நிஜம் என்று சொன்னால் சிகருக்கு மீனிங் என்ன? பொய். இது பொய் பொய்ன்னு சொல்லிட்டு இருந்த இது பொய்யான்னு கேட்கலாம். நீங்கள் எதை பொய் என்று சொல்லிக் கொண்டிருந்தீர்கள், அப்படி ஒரு கருதி மூன் எதை பொய் என்று சொல்லிக் கொண்டிருந்தீர்களோ அந்த நரகம் இதுதான். இது பொய்யா அப்படின்னு கேட்கிற இடத்துல அல்ல என்ன வார்த்தை போடுறான்? அப்ப சிகரும் ஹாதா, இது சிகரா? சிகர் சொன்னியா? போ உள்ள சிகர் இல்லைன்னு தெரிஞ்சு போயிடும். நிஜம் தெரியும். அப்ப சிகருக்கு மீனிங் வழங்குதா? எங்க எல்லாம் குரான்ல சிகர் என்று வருகிறது, எதுக்கு யூஸ் பண்றான்ல? ஏமாத்துறது. ஒண்ணும் இருக்காது, என்னமோ இருப்பதாக சொல்லி ஏமாத்துவது. இவன்கிட்ட இறைத்தன்மை இருக்காது, இறைத்தன்மை தனக்கு இருப்பதாக காட்டி மக்களை வழி கெடுக்கிறது. எதனால குற்றமாவது? இவன்கிட்ட அல்லாவை போல ஒண்ணு செய்ய முடியாது, ஆனால் எனக்கு அல்லாவை போல செய்ய முடியும் காட்டி ஏமாத்துறான்ல, வழி கெடுக்கிறான்ல, அதனாலதான் அது பாவம் சொல்லப்படுகிறது, அது கண்டிக்கப்படுகிறது. ஏமாத்துறான் இவன், ஒரு மேஜிக் செய்யறவன் ஏமாத்துறது இல்ல. சூனியக்காரன் பிளாக் மேஜிக் சொல்றது பேர் இங்கிலீஷ்ல. சூனிய சாதா மேஜிக் மேஜிக் இந்த சூனியத்துக்கு இங்கிலீஷ்ல என்ன பேர் வச்சிருக்கான்? பிளாக் மேஜிக், கருப்பு மேஜிக். ஏன் மேஜிக்கு வந்து மேஜிக்கு மறைச்சிட்டு தனக்கு சக்திகரமாக காட்டுறது, இப்படி காட்டுறான் பாருங்க. அந்த மாதிரியான விஷயத்தினால நல்லா கண்டிக்கிறானே தவிர சிகருக்கு ஒரு சக்தியும் கிடையாது என்பது இந்த வசனங்களை வழங்குதா இல்லையா? சிகர் என்று சொன்னால் ஒரு விஷயத்தை இருக்கவே இருக்காது, இருக்கிற மாதிரி காட்டுறது. அங்க இல்லாம இருக்கும், இருக்கும் அதை இல்லாத மாதிரி காட்டுறது, இல்லாம இருக்கிறது இருக்கிற மாதிரி காட்டுறது, நல்லவன கெட்டவ மாதிரி காட்டுறது, கெட்டவன் நல்லவ மாதிரி காட்டுறது, அப்படி காட்டுவது தானே தவிர நிஜத்தில் ஒன்றும் கிடையாது. சில செட்டிங்களை செய்து கொண்டு, சில முன்னேற்பாடுகளை செய்து கொண்டு, எப்படி இந்த சாமியார்கள் மந்திரங்கள் பண்றாங்கல்ல, வெறுங்கை எடுத்து வர வச்சிருக்கோம், இதை சிகருங்கிறது. இதுதான் சிகர், வெறுங்கையா இருக்கும், இப்படிதான் செய்யணும் வந்துடும். முடியுமா? இது வர முடியுமா? செயினை ஒளிச்சு வச்சு எடுத்துருக்கான்னு நமக்கு தெரியல, வேகமா செஞ்சாலும் கண்டுபிடிக்க முடியல. அந்த செயினை ஒளிச்சு வச்சு கையில எங்கேயும் வச்சிருப்பானுவோம், அதுக்கு சட்டை டிஃபரெண்டா போடுவாங்க, பல விதமான கடலில் போடுவாங்க, சட்டை போடுவாங்க, அதெல்லாம் எதுக்குன்னா அது மறைச்சு வைக்கிறதுக்கு தான். ஒரு நேரத்துக்கு ஒரு சைப்பா கோட்டு போட்டு தலைப்பா கட்டி பலது வச்சிருப்பாங்க, நான் போய் வச்சிருக்கு எல்லாம் இருக்கு, டக்குனு கை வேகமா போய் எடுக்கணும், நம்ம கண்டுபிடிக்க முடியாது. மோதிரத்தை தருவாங்க, அப்படி தர்றாங்க பிச்சை வாங்கி தெரியறான், மோதிரமா தயாரிச்சு நாகக்கடை வச்சு தெரியலாமே, அப்பொய் அம்பிட்டோம். ஆனா என்ன தெரியும்னா நிஜமா செய்யற மாதிரி ஏமா சிகர் கருத்தை வழங்குதா? ஒன்னும் இருக்காது, இருப்பது போல சில செட்டிங்களை பண்ணி அது நிஜம்தான் என்று நம்மளை நம்ப வைப்பது. மக்களை நம்ப வச்சு ஏமாத்துறதுதான் குஃபுர் என்று சொல்லப்படுது, அது குற்றம் என்று சொல்லப்படுகிறது, பெரும்பாம் என்று சொல்லப்படுகிறது. இது சம்பந்தமா இன்னும் என்னென்ன வாதங்களை அந்த சூனியக்காரர்கள் வைக்கிறார்களோ அது இன்ஷால்லா அடுத்த நாள் பார்ப்போம். கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹு ஜல்லா ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரொருளால் இஸ்லாத்தின் பார்வையில் சூனியம் என்ற இந்த தொடரிலே சூனியம் என்பது ஒரு ஏமாற்றக்கூடிய தந்திரம், அதன் மூலமாக எந்த ஒரு மனிதருக்கும் உடல் அளவிலேயோ மனதளவிலேயோ எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது, அது ஒரு மோசடி சூழ்ச்சி என்றுதான் அல்லாஹு சொல்கிறான் என்பதை தெளிவான ஆதாரங்களோடு நேற்றைய தினம் அறிந்து கொண்டோம். அந்த தொடர்ச்சியாக இந்த சூனியத்தின் மூலமாக சில காரியங்களை செய்யலாம் என்று சொல்லக்கூடியவர்கள் திருக்குறானில் இருக்கிற பக்ரா சூராவில் இரண்டாவது அத்தியாயத்தில் இருக்கிற 102வது வசனத்தை தங்களுக்கு சாதகமான ஒரு ஆதாரமாக எடுத்து வைப்பார்கள். இந்த 102வது வசனத்தில் பக்ராவில் 2வது அத்தியாயத்தில் 102வது வசனத்தில் சூனியத்தின் மூலமாக சில காரியங்களை செய்ய முடியும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படி சொல்லும் பொழுது அதை எப்படி நீங்க மறுப்பீங்க என்று கேட்கிறார்கள். ஆனால் சூனியத்தின் மூலமாக ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நேற்றைய தினம் நிறைய சான்றுகளை வைத்து நம்ம சொல்லி இருக்கிறோம். சூனியத்துக்கு அல்லாஹ் கொடுக்கிற விளக்கமே என்ன? அது ஒரு மோசடி, அது ஒரு சூழ்ச்சி, அது உண்மை இல்லை, அது காரியம் நடக்காது என்றெல்லாம் பல இடங்களில் அல்லாஹ் சொல்வதாகவும் நபிமார்கள் மூசா நபி சொன்னதாகவும் சான்றுகளை நம்ம பார்த்திருக்கிறோம். அதுக்கு மாற்றமான ஒரு கருத்தை இந்த வசனத்தை நம்ம கொடுக்க முடியாது. ஆனாலும் அதையெல்லாம் தூரத்தில் தள்ளிவிட்டு இவர்கள் ஒரு வித்தியாசமான ஒரு விளக்கத்தை கொடுத்து இந்த வசனத்தில் சூனியத்தினால் பாதிப்பு ஏற்படுத்த முடியும் என்று அல்லாஹ் சொல்கிறான், அதனால் நாங்கள் அதை நம்புவோம் என்று சொல்கிறார்கள். அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது அதை தெளிவான முறையில் நம்ம விளங்கிக் கொள்வோம். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஒத்தபவும் மாத்தத்துள் ஷயாத்தீனும் அலா முழுக்கி சுலைமான்,
இந்த வசனத்தை முழுமையாக நான் உங்களுக்கு வாசித்து அது என்ன சொல்கிறது என்ற சாராம்சத்தை சொல்லிவிட்டு இது சூனியத்தின் மூலம் பாதிப்பு ஏற்படுத்த முடியும் என்று சொல்கிறதா இல்லை என்று சொல்கிறதா என்பதை பார்க்கலாம். அல்லாஹ் ஆரம்பிக்கும் போது சொல்கிறான், பொத்தபவும் மாத்தத்திலும் ஷயாத்தீன் அலா முழுக்கி சுலைமான். சுலைமான் நபியுடைய ஆட்சி காலத்தில் ஷைத்தான்கள் சொன்னதை இவர்கள் பின்பற்றுகிறார்கள். இவர்கள் என்று சொல்வது யூதர்களை. இதுக்கு முந்தின வசனத்தில் வந்து யூதர்களை பற்றி எல்லாம் பேசிக்கிட்டு வர்றான். அப்ப அதை தொடர்ச்சியாகத்தான் நல்லா என்ன செய்யறான், இதை சொல்றான், பத்தபவு இவர்கள் பின்பற்றுகிறார்கள். இவர்கள் என்பது யூதர்கள். அது முத வசனத்திலிருந்து எல்லாருக்கும் விளங்கும். எதை பின்பற்றுகிறார்கள், வேதத்தை பின்பற்ற மாட்டேங்கிறாங்கன்னு முதல் சொல்லிடறான். இல்ல, வேதத்தை முதலுக்கு பின்னால் இறந்து விட்டார்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டுதான் இந்த வசனத்தை அதில் ஆரம்பிக்கிறான். அப்ப ஒத்தபவு இவர்கள் பின்பற்றுகிறார்கள், யூதர்கள் பின்பற்றுகிறார்கள். மாத்தத்தும் ஷயாத்தீனும் அலாமுலிக்கு சுலைமான். சுலைமான் ஆட்சி காலத்தில் சைத்தான்கள் சொன்னதை, சுலைமான் ஆட்சி காலத்தில் சைத்தான்கள் சில பேர் இருந்து இதை சொல்லி இருக்கிறாங்க, அதைத்தான் இவங்க பின்பற்றிட்டு இருக்கிறாங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். அடுத்த அல்லாஹ் சொல்கிறான், உமா கபர சுலைமானும், சுலைமான் காபிராக இருந்ததில்லை, உலாக்கின்ன ஷயாத்தீன கபரு, சைத்தான்கள் தான் காபிர்களாக இருந்தார்கள். யோ அல்லி மூணன்னாச சிகிற, மக்களுக்கு சூனியத்தை சொல்லிக் கொடுத்து சைத்தான்கள் தான் காபிர்களாக இருந்தார்கள் அப்படின்னு அடுத்த வசனத்தை அடுத்த வரியில் வருது. இதுல என்ன சொல்ல வர்றான், அல்ல சுலைமான் நபியுடைய காலத்தில் சைத்தான்கள் ஏதோ சொல்லி இருக்கிறாங்க, அதை இவங்க பின்பற்றாங்க. ஆனா பின்பற்றி கொண்டு அது சுலைமான் நபி வழியாகத்தான் எங்களுக்கு கிடைத்தது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அல்ல மறுக்கிறான், உமா கபர சுலைமானும், சுலைமான் நிராகரிப்பவராக இருக்கவில்லை, நீ நிராகரிக்கிற ஒரு கொள்கை வைத்துக் கொண்டிருக்கிறாய், அத சுலைமான் நபி சொன்னார் சொல்ற, உமா கபர சுலைமானும், சுலைமான் நிராகரிப்பவராக இருக்கவில்லை, உலாக்கின்ன ஷயாத்தீன கபரு, அவர் காலத்தில் இருந்த சைத்தான்கள் இருக்கிறாங்களே அவங்கதான் காபிராக ஆனார்கள். எதனால் காபிரானார்கள், அள்ளி மூணன்னாச சிகர, மக்களுக்கு சூனியத்தை சொல்லிக் கொடுத்து அவங்க காபிரா போயிட்டாங்க. நீ சுலைமான் நபி சூனியத்தை கற்றுக் கொடுத்ததா சொன்னால் அவர் காபிராயிருவார், அவர் காபிர் இல்லை, அவர் சொல்லி தரல. இது வரைக்கும் அல்லாஹ் ஒரு செய்தி சொல்றான். என்ன சொல்றான், யூதர்கள் வந்து சூனியம் சொல்லி மக்களை ஏமாத்துறாங்கல்ல, அந்த சூனியத்தை ஒரு மார்க்க முத்திரையோடு சொல்வதற்காக என்ன செஞ்சாங்க என்று கேட்டா, இது எங்களுக்கு சுலைமான் நபி காலத்திலிருந்து வந்துகிட்டு இருக்குது, இந்த வித்தையை எங்களுக்கு சொல்லி தந்தது யாரு, சுலைமான் நபி தான் சொல்லி தந்தாங்க, அவங்க வழியாகத்தான் எங்களுக்கு இது கிடைத்தது, அதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னாதான் அதுக்கு மது அங்கீகாரம் இருக்கும். நம்ம சூனியம் என்ன செய்வோம், அப்படித்தான் செய்வான், அல்லாஹ் சொல்லிட்டான், ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னா முஸ்லீமை ஏமாற்ற முடியும். யூதர்கள் வந்து யூதர்களை ஏமாத்துவதுதான் என்ன செய்யணும், முந்தி உள்ளதாவது சுலைமான் யார் பேரையாவது சொன்னாதான் அது மத ரீதியான ஒரு அங்கீகாரத்தை பெற்றுத்தரும் என்பதற்காக என்ன சொன்னாங்கன்னா, சூனியத்தை இவங்க சூனியம் ஏமாத்துக்கள இதை செய்து கொண்டு இதை குற்றம்லாம் நீங்க சொல்லாதீங்க, இது சுலைமான் நபி காலத்திலிருந்து அவங்க வழியா எங்களுக்கு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கல்ல மறுப்பு சொல்ற, எப்படி சொல்றான், உமா கபர சுலைமானும், சுலைமான் காபிர் கிடையாது, உலாக்கின்ன ஷயாத்தீன கபரும், சைத்தான்கள் தான் காபிர்கள் ஆனார்கள், அள்ளி முனன் அசசுகிற, மக்களுக்கு சிகரை சொல்லிக் கொடுத்து சைத்தான்கள் காபிரானார்கள் நல்லா சொல்றான். அப்ப என்ன விளங்குது, சிகரை சொல்லிக் கொடுத்தது யாரு, இல்ல சுலைமான் நபி இல்ல, அவர் சொல்லிக் கொடுத்திருப்பாரு ஆனால் அவர் காபிராயிருப்பாரு. இதை சொல்லிக் கொடுத்தது யாருன்னு கேட்டா, சுலைமான் நபி காலத்தில் வாழ்ந்த சில சைத்தான்கள் அப்படின்னு ஆயிடுச்சு. இதுல இந்த சைத்தான்கிறோம்ல, சைத்தான் நம்ம என்ன விளைக்க கூடாது, நெஜ சைத்தான் விளைக்க கூடாது. நெஜ சைத்தானா இருந்து அவன் சூனியத்தை சொல்லிக் கொடுத்தா காபிர் அவனு, அவன் காபிரத்தன இருக்கிறான். அல்ல எப்படி சொல்றான்னு கேட்டா, சூனியத்தை சொல்லி கொடுத்து காபிர் ஆனார்கள் சொன்னா, அப்ப சூனியத்தை சொல்லிக் கொடுக்கலன்னா அவன் காபிர் ஆக மாட்டான்னு வந்துடும். ஆனா சைத்தானுடைய தன்மை என்ன, இயற்கையில இயல்பில் அவன் காபிர். அப்ப சூனியத்தை சொல்லிக் கொடுத்து காபிரா போன சைத்தான் என்று சொல்வதாக இருந்தால் அது மனிதர்கள கெட்டவனை தான் அப்படி எல்லாம் சொல்றான். சைத்தான் சைத்தான்ங்கிறது சில இடங்கள்ல யாருக்கு சொல்லப்படும், சைத்தானுக்கு சொல்லப்படும். சில இடங்கள்ல குரான்ல எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, கெட்ட மனிதர்களுக்கு எல்லாம் என்ன செய்யறான், சைத்தான்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். இதே பக்ரா சூராவோட ஆரம்பத்தில் எடுத்தா முனாபிக்களை பத்தி சொல்லும்போது என்ன செய்யறான், ரெண்டு வேஷம் போடுறவங்க இருக்கிறாங்க, அவங்க மூமின்கள்ட்ட வந்தா என்ன செய்யறான், நாங்கள் உங்களை சேர்ந்த ஆள்னு சொல்லிக்கிறான்.
وَإِذَا خَلَوْا إِلَى شَيَاطِينِهِمْ அவங்களுடைய சைத்தான்கிட்ட போகும்பொழுது இன்னாமாக்கும் நாங்க உங்க ஆளுக்குங்கிறாங்க அப்ப முனாபிக் ரெண்டு வேஷம் போடுறவன் இங்க வந்தா உங்க ஆளுக்குங்கிறான் அங்க போனா உங்க ஆளுக்குங்கிறான் இந்த அங்க போனாங்கிற இடத்துல என்ன வார்த்தை யூஸ் பண்றான்னு கேட்டா தங்களுடைய சைத்தான்கிட்ட போகும்போது இவங்க வந்து உங்க ஆளுக்குங்க சைத்தான தலைவர்கள் இப்ப கிட்ட ஆளுக்களை அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்யற பல இடங்கள்ல சைத்தான்கிற சொல்லாக சொல்லை கொண்டு பயன்படுத்துகிறான் இப்ப இந்த வசனத்துல என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா சூனியத்தை கற்றுக் கொடுத்த சைத்தான்கள் காபிரானார்கள் அப்படின்னு சொல்வதாக இருந்தால் இது சைத்தான் என்பது சைத்தான குறிக்காது வேற யார குறிக்கும் கெட்ட மனிதனை தான் குறிக்கும் சைத்தான் சொல்லி கொடுத்தானே யாரு என்ன சைத்தான்கள் இது சொல்லி கொடுத்து காபிராக வேண்டியது இல்லை சைத்தான்கள் இயற்கையில காபிரவங்க அப்ப இப்ப என்ன கவனிக்க வேண்டும் என்றால் சைத்தான்கள் தான் இந்த சிகரை சொல்லி கொடுத்தாங்க சொன்ன உடனே சந்தேகம் வரும்ல அதுதான் விளக்குறான் ஹாரூத்தவ மாரூத் பாபில் என்கிற நகரத்தில் ஹாரூத் மாரூத் என்ற இரண்டு சைத்தான்கள் சைத்தான்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் என்று சொல்லிவிட்டு அது ஹாரூத் மாரூத் என்ற இரண்டு சைத்தான்கள் தான் இதை சொல்லிக் கொடுத்தார்கள் அதைத்தான் யூதர்கள் பின்பற்றுகிறார்களே தவிர சுலைமான் நபி சொன்னதை பின்பற்றவில்லை அவன் சூனியம் என்பதை ஹாரூத் மாரூத் ரெண்டு பேரு மக்களுக்கு கத்துக் கொடுத்திருக்கிறாங்க அது இவங்க என்ன சொல்லிட்டாங்க யூதர்கள் வந்து நபிமார்கள் வழியா வந்துச்சுன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அது எல்லாம் மறுக்கிறான் அதே மாதிரி ஒமா உன்சில் அலல் மலக்கைனி இந்த சூனியம் அந்த ரெண்டு மலக்குகளுக்கு அருளப்பட்டது இல்லை இவங்க என்ன சொன்னாங்க யூதர்கள் சூனியம் பண்ணிக்கிட்டு இந்த சூனியத்தை நாங்க செய்யறோமே இது ஜிப்ரீல் மீகாயில் என்ற இரண்டு மாணவர்கள் வழியாகத்தான் எங்களுக்கு கிடைத்தது இது அல்லாவே வகி மூலமாகத்தான் எங்களுக்கு சொல்லித்தந்தான் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அதுக்கெல்லாம் மறுப்பு சொல்றான் அந்த இருமலுக்கு அந்த இருமலுக்குன்னா என்ன ஒரு ஆறு வசனத்துக்கு முன்னாடி பார்த்தா ஜிப்ரீல் மீகாயில் பத்தி எல்லாம் சொல்றான் இருமலுக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு மலுக்கு யாருன்னு கேட்டா மன்கானா அதுவும் ஜிப்ரீல ஓ மீகால இன்னல்லாஹ் அதுவும் காபிரீன் இதுக்கு அஞ்சு வசனத்துக்கு முந்தி அப்ப ஜிப்ரீல் மீகாயில பத்தி எல்லாம் சொல்லிட்டானா சொல்லிட்டு இங்க சொல்லுகிறான் ஓமா உன்சில் அலல் மலக்கைனே இந்த சூனியம் என்பது மலக்குகளுக்கு அருளப்பட்டதும் இல்லை ஒட்டுமொத்தமா இதுவரைக்கும் உள்ள விஷயம் என்னன்னு கேட்டா யூதர்கள் வந்து சிகருங்கிற ஒரு தொழிலை செய்யறாங்க சூனியம்ங்கிற ஒரு ஏமாற்று வேலையை செய்யறாங்க அதை மறைப்பதற்கு என்ன பண்றான்னு கேட்டா இது ஜிப்ரீல் மீகாயில் வழியா வந்துச்சு ஏமாத்திர மக்களை அதை எல்லாம் மறக்கணும் ஜிப்ரீல் மீகாயில் வழியா வரல அதை மறுத்துறான் சுலைமான் நபி வந்துச்சுன்னு சொன்னாங்க அதுவும் கிடையாது சுலைமான் நபி இந்த வழியா செய்ய மாட்டாரு வேற யார் வழியா வந்துச்சு சுலைமான் நபி காலத்தில் ஹாரூத் மாரூத் என்று இரண்டு சைத்தான்கள் மனிதர்கள் இருந்தார்கள் மனித சைத்தான்கள் அவங்க இந்த சூனியத்தை கற்றுக் கொடுத்தே காபிரா போனாங்க அவங்க சொன்னதை தான் இவர்கள் பின்பற்றுகிறார்கள் இப்படின்னு இது வரைக்கும் வந்துருச்சு இதுல பிரச்சனை இல்லை சில பேர் என்ன செய்வாங்க இந்த ஹாரூத் மாரூத் மலக்குன்னு சொல்லுவாங்க அது என்ன நல்லா வச்சுக்கிறோம் மலக்குன்னு வைத்துக் கொண்டாலும் இதுல அந்த அர்த்தம் வராது சூனியத்தினால் எதுவும் செய்ய முடியுங்கிற கருத்து வராது அப்புறம் தான் விஷயம் வருது என்ன வருது கேட்டா ஒமாயு அல்லிமானி மின்னகதின் அந்த இருவரும் எந்த இருவரு ஹாரூத் மாரூத் என்ற இரண்டு சைத்தான்கள் இருக்காங்களே அந்த இருவரும் அல்லது இவங்க வாழப்படி மலக்குண்டு கூட வச்சுக்கிறோம் அந்த ரெண்டு மலக்குகளும் ஒமாயு அல்லிமானி அந்த இருவரும் கற்றுக் கொடுப்பதில்லை அந்த இருவரும் கற்றுக் கொடுப்பதில்லை மின் அகதின் எவருக்கும் கற்றுக் கொடுப்பதில்லை ஹத்தா யகூலா இன்னமா நகுனு சித்தனா நாங்கள் ஒரு சோதனையாக இருக்கிறோம் நாங்கள் ஒரு படிப்பினையாக இருக்கிறோம் ஃபலா தக்ஃபுர் இதை படிச்சு நீ காப்பிராயிராத சொல்லிக் கொடுக்க முந்தைய என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா சூனியன்று ஒரு வித்தை இருக்குது எப்படி ஏமாத்துறது என்பதை உங்களுக்கு சொல்லி தருவோம் இதை சொல்லி தந்து நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு நல்லது கிடையாது நாங்களே படிச்சு காப்பிராகி போயிட்டோம் நீனும் படிச்சு காப்பிராயிராத நாங்களே இதை படித்து காப்பிராகி விட்ட காரணத்தினால் நீயும் இதை என்கிட்ட படிச்சுக்கிட்டேன்னு சொன்னா காபிராகி விடுவாய் என்று சொல்லாமல் ஒருவருக்கும் கற்றுத்தந்தது இல்லை இந்த வசனம் எல்லாம் சொல்லுவோம் ஒமாயு அல்லிமானி இந்த இருவரும் கற்றுத்தந்தது கிடையாது மின் அகதின் எவனுக்கும் கற்றுத்தர மாட்டார்கள் ஹத்தா யகூலா இன்னமா நஹுனு ஃபித்னா நாங்கள் ஒரு சோதனையாக இருக்கிறோம் என்று சொல்லாமல் கற்றுத்தர மாட்டார்கள் எனவே பலா தக்ஃபுர் நீ காபிராயிராத சூனியத்தை கற்றுக்கிற வருவாங்கல்ல எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்க ஏண்டா இது கத்துக்கிற